நான் தான் தொடக்கத்திலிருந்தே உன்னை கவனிச்சிட்டு வரேனே. சரின்னு இல்லாத ஃபீலிங் கொஞ்சம் கூட உன்கிட்ட இல்லையே. எனக்கு தெரியண்டா மச்சான், இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. டூர்லயே உங்க ரெண்டு பேருக்கும் செம கெமிஸ்ட்ரி செட் ஆயிடுச்சுடா. பாட்டி இவ்வளவு சீரியஸா போகணும்னு எதிர்பார்க்கல. கடுப்பேத்தாதரா. நான் லேக்கா லவ் பண்றேன் மச்சான். வீட்டில் எனக்கும் ஷெரீனுக்கும் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு மனசு வரல, இருந்தாலும் சொல்கிறேன். லாஸ்ட் டைமு லேக்காவை கட் பண்ண நீ என்ன பண்ண? அவங்க அப்பா கிட்ட பேசினேன். இப்போ ஷெரீனை கட் பண்ணணும். டூ தி சேம் திங், சிம்பிள். எஸ் என்ன சொல்கிற? தேங்க்ஸ். வா போகலாம். என்னடா வீடு செம்மையாக இருக்கு. ஷெரீன் அப்பா கள்ள நோட் அடிக்கிறோனா? வாய் மூடு. ஹேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தில்லா பேசு. ஆல் தி பெஸ்ட், போய்டு வா. ஓம் நம சிவா. ஹாய் யங் மேன். வாங்க பல. வணக்கம் மாமா. உட்காருங்க. வணக்கம் அத்தை. டேக் யூ சீட். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. சம் விஸ்கி. ஈஸ்வரா. கெட் ஹிம் எ கிளாஸ். ஆண்டி இருங்க. நான் இன்னும் அந்த அளவுக்கு கட்டி போல, ஆனா நீங்க குடிங்க. ஓகே. அம்பிகா, அருணா, ஐஸ்வர்யா, அனு, அனிதா. இதுல எங்க அம்மாவுக்கு அனிதா ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அங்கிள்? எனக்கு ஒன்றும் புரியலையே. பேர் அங்கிள் உங்க பொண்ணுக்கு? எதுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் கிறிஸ்டினா இருக்க முடியாதுல்ல, அதனால எங்க குடும்ப ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஷெரீனோட ஜாதகப்படி ஏல ஆரம்பிக்கிற பேர் தான் பொருத்தமா இருக்குமா? வாட்? சிம்பிள் மேட்டர் அங்கிள். ஷெரீன் இனிமே அனிதாவா இருப்பா. ஐ மீன் வாட் நான்சென்ஸ். உங்க அப்பா பேசும்போது இதை பத்தி எதுவுமே சொல்லலையே. அதுக்கு தான் ஆண்டி நான் வந்திருக்கேன். அப்புறம் அங்கிள், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் குடிக்காதீங்க. ஏன்னா எங்க வீட்டுல யாருக்கும் இந்த பழக்கம் இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு குடிகாரம் பொண்ண கட்டிக்கிட்டேன்னு என்னை யாரும் தப்பா பேசக்கூடாதுல்ல. அதான் கண்டிப்பா வார வாரம் எங்க வீட்டுல பூஜைக்கு வந்து கலந்துக்கங்க அங்கிள். வாட் பூஜா? வாட் தி ஹெல் ஆர் யூ டாக்கிங் அபௌட்? அன்னைக்கு உன் அப்பா வெறும் பொண்ண கொடுத்தா போதும்னு சொன்னாரு. ஏதோ நல்ல குடும்பம்னு பார்த்தா என்கிட்ட வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். பிரவுனியை கட்டி போடுமா அங்கிள்? நீங்க பொண்ணு பெத்திருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளவு கோவம் இருக்க கூடாது. எனிவேஸ், உங்க பேர் ஜார்ஜ் தானே? முடிஞ்சா கணேஷ் என்ன மாத்திக்கங்க. என்ன ஆண்டி உங்க பேர் என்ன? என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? நாங்க சும்மா இருந்தா நீ எதுவுமே பேசுவியா? கெட் அவுட் ஆன் கெட் லாஸ்ட் ஆஃப் திஸ் பிளேஸ். வீட்டை விட்டு வெளியில போடா. கனவுல கூட நினைச்சு பார்க்காத, நான் உனக்கு ஷெரீன கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ரிலாக்ஸ் அங்கிள், ரிலாக்ஸ். பிபி அதிகமாயி ஹார்ட் அட்டாக் வந்துற போது. பாய் மிஸ்டர் கணேசன், வரேன் பங்கஜ மாட்டி. பகவான் சரணம், பகவதி சரணம். பிரவுனி, நீ இனி சுப்ரம. என்ன ஹேர் ஸ்டைல் இது? ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணுடா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்ப. ஹாய் பிரியா. வாவ் பால், இந்த ஹேர் ஸ்டைல் நீ ரொம்ப அழகா இருக்க. ஓ தேங்க் யூ. ஆ பேக், பேக்ல என்ன இருக்கு? பேக்ல இட்ஸ் ஃபார் சம்மன் ஸ்பெஷல். பால்கனி போலாமா? ஓகே பால். ஆ உனக்கு ஃபிலோ தெரியும்ல? ஃபிலோ, மை ஸ்வீட் ஹார்ட். யாரு ஃபிலோ? அதான் அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்தாங்களே, ஞாபகம் வரலையே. ஃபிலோ சொல்லு சொல்லு. அவங்க எதிர் விட்டு ஜிம்மோட ஓடி போயிட்டாங்க.
படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே பாட்டு படிச்சேன் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாரு 25 வயசு ஆகுது, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி ஓடிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுப்பா. ஆமா, கல்யாணம் ஆனா சரியாயிடும். என்னடா இது? அப்பா மிஸ்டர் ஜார்ஜ், அடடே வாங்க 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 மிஸ்டர் ஜார்ஜ், வாங்கம்மா உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்றாங்க, அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? என்ன? நீங்க இருங்க, நான் சொல்றேன். நாங்க கிறிஸ்டின் உங்களுக்கு முன்னாடி தெரியும்ல, அப்புறம் ஏன் உங்க பையன் எங்க வீட்டுக்கு வந்து அப்படி பேசினாரு? பாலாவா, உங்க வீட்டுக்கு வந்தானா? என்ன பேசினா? என்ன எப்படி கேக்குறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் ஷெரின் ஷெரினா இருக்க முடியாது, இந்துவா மாறணும். அவ பேரை மாத்தணும்னு சொன்னாரு. நாட் ஓன்லி தட், அவர் எங்களையும் ஹிந்துவா மாறணும்னு சொல்லி ரொம்ப ஸ்டூபிடா பிஹேவ் பண்ணாரு. இது எல்லாமே நீங்க தான் சொன்னீங்கன்னு வேற சொன்னாரு. அப்படியா? இந்த விஷயம்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். நடந்ததுக்கு எல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கும் போதே எம்மதமும் சம்மதமும் தான் ஒத்துக்கிட்டேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைச்சுதான் நாங்க நேர்ல வந்தோம். பாலா அப்படி பேசுனதுனால நாங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். ப்ளீஸ் சார், இது எங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. பாலா கூப்பிட்டு கொஞ்சம் கேளுங்க. எஸ் மிஸ்டர் தாஸ், ப்ளீஸ் கால் ஹிம். அப்பதான் உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். பாலா எங்கடா? கூப்பிடு அவனை. சரி பாலா. பாலா எங்க போயிருப்பான்? நான் கேசிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிச்சேன். நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? அது நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே. எனி ப்ராப்ளம்? உங்களுக்கு யாரோ கால் பண்றாங்க, நீங்க பேசுங்க, நான் ஹாலில் வெயிட் பண்றேன். ஓகே ஓகே. ஹலோ, ஐ லவ் யூ லேகா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உனக்கிட்ட பைத்தியமா? எங்க வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பாலா. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? அது முக்கியம் இல்ல. அவங்க வீட்லயும் பிடிச்சிருக்கு, எங்க வீட்லயும் பிடிச்சிருக்கு. இது மூணு பேர் சேர்ந்து எடுக்க வேண்டிய டெசிஷன். அவங்க பேரண்ட்ஸ், என் பேரண்ட்ஸ், அந்த பையன். சாரி பாலா, அன்னைக்கு நீ சொல்லியிருந்தா என்னைக்கும் நான் உனக்கு சொந்தமா இருப்பேன். நீ சொல்ற நிலைமையில இல்ல, இன்னைக்கு நான் சொல்ற நிலைமையில இல்ல. சாரி பாலா, பை.
மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. சுவிட்ச் இட் ஆஃப். அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா இடத்துலயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அவன் எங்கேயுமே போகல. எங்க போயிருப்பான்? நீங்களும் போய் பாருங்க. எங்க போ சொல்ற? இத வந்துட்டே பாரு. எங்கடா போன நீ? எனக்கு தெரியும்பா, உங்க மனசு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்பா. சாரின்னு கேட்டு நீங்க மன்னிக்கிற அளவுக்கு நான் சின்ன தப்பு பண்ணலையப்பா. இனிமே இந்த பாலா நீங்க விரும்புற பாலாவா இருப்பேன்ப்பா. அப்பா, இனிமே நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன்ப்பா. நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன்ப்பா. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எனக்கு கல்யாணம் மட்டும் இப்ப வேண்டாம்ப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா. I love you, Priya.